ஜெர்மன் மீது கடும் கோபத்தில் உக்ரைன். காட்டமான வார்த்தைகளை பயன்படுத்திய அமைச்சர் உக்ரைனுக்கு அமெரிக்கா கிளாஸ்டர் குண்டுகள் எனப்படும் பயங்கர குண்டுகளை கொடுப்பதாக அறிவித்துள்ள விடயம் பெரும் சர்ச்சையை உருவாக்கியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் உக்ரைனுக்கு கிளாஸ்டர் குண்டுகள் எனப்படும் பயங்கர குண்டுகளை வழங்க இருப்பதாக அறிவித்துள்ளனர். ஆனால் உக்ரைனுடனான நட்பு நாடுகளாக பிரித்தானியா, ஸ்பெயின் ஆகிய நாடுகளே அமெரிக்கா உக்ரைனுக்கு கிளாஸ்டர் குண்டுகளை வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. தற்போது ஜெர்மனியும் இந்த கிளஸ்டர் குண்டுகளை அமெரிக்கா உக்ரைனுக்கு கொடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. ஆனால் உக்ரைன் தரப்பு தங்களுக்கு அமெரிக்கா கிளஸ்டர் குண்டுகளை கொடுப்பதனை எதிர்க்கும் நாடுகள் மீது கடும் கோபத்தில் உள்ளது. ஜெர்மனியும் கிளஸ்டர் குண்டுகளை கொடுப்பதை எதிர்க்கும் நாடுகளுடன் இணைந்துள்ளதால் கோபமடைந்துள்ள உக்ரைன் துணை வெளியுறவு அமைச்சரான ஆண்ட்ரி மெல்னிக் காட்டமான வார்த்தைகளால் ஜெர்மனியை விமர்சித்துள்ளார். ஜெர்மனியின் எதிர்ப்பை ட்விட்டர் செய்தி ஒன்றில் வெளிப்படுத்திய ஜெர்மன் நாடாளுமன்ற உறுப்பினர் ரால்ஃப் ஸ்டேஞ்சர் என்பவர் நீ நரகத்திற்கு போ என காட்டமாக விமர்சித்துள்ளார் ஆண்ட்ரி. இந்த கிளஸ்டர் குண்டுகள் என்பவை வீசப்பட்டதும் வெடித்து மேலும் பல சிறிய குண்டுகளை வெளிப்படுத்தி அவை பல இடங்களில் விழுந்து பயங்கரமாக வெடித்து சிதறும். பிரச்சினை அத்துடன் முடிவதில்லை. விழுந்து வெடிக்காத குண்டுகளும் பிற்காலத்தில் பெரிய ஆபத்தை உருவாக்கும். காரணம், அந்த குண்டுகளை கண்டுபிடிப்பதும் கடினமாகும். மேலும் இந்த பயங்கர குண்டுகளை பயன்படுத்த சர்வதேச அளவில் தடையும் உள்ளது. ஆகவேதான் ஜெர்மனியும் அமெரிக்கா இந்த கிளஸ்டர் குண்டுகளை உக்ரைனுக்கு கொடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.